அதிமுக பொதுக்குழு கூட்டத்திலிருந்து ஓபிஎஸ் தரப்பினர் வெளிநடப்பு செய்தனர். நடந்தது பொதுக்குழு அல்ல, பதவி வெறி பிடித்தவர்கள் நடத்திய நாடகம் என துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் கூறினார். நடைபெற்ற சம்பவங்களுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு நடந்துருச்சு, இன்னைக்கு இதுக்கப்புறமும் வந்து சமாதானமா பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா, இல்ல நீதிமன்றத்துக்குதான் நடப்படுகிறது? அதாவது ஒருங்கிணைப்பாளருடைய தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு என்றைக்கும் தயார். கட்சி நல்லா இருக்கணும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அம்மா என்னப்படி ஒற்றுமையாக இருக்கணும். கூட்டுத்தலைமை தான் கட்சி வளர்ச்சிக்கு உயர்ந்தது என்பது ஒருங்கிணைப்பாளருடைய கருத்து. அதற்கு அவர்கள் ஒத்து வந்தால் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக கட்சியையும் எதிர்காலத்தில் ஆட்சியையும் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதானே சொன்னேன், ஜனநாயக முறைப்படி நடக்கல, எப்படி நடத்தணும் தெரியாம பதவி வெறியில அவசர புத்தியில விபரீத எண்ணங்கள் உதயமாகி இந்த பொதுக்குழுவை பாரம்பரியமிக்க புரட்சி தலைவர் 50 ஆண்டு கால இந்த கட்சி தலைவரும் தலைவியும் நடத்தியிருக்கிறாங்க பொதுக்குழு. அவ்வளோ அழகா இருக்கும். இன்றைக்கு புதுக்குழுவாக தெரியவில்லை, ஒரு அரை மணி நேரத்தில் முடிந்த ஓரங்க நாடகம் இதுதான்.